இந்த பங்க்கில் வந்து நான் ஒரு ரெகுலர் பங்க்காக மாறிடுச்சு. இது சரி, இது செகண்ட் வீக் தானே, திம்பம் கில்ஸோட செகண்ட் வீக் செகண்ட் வீக் ட்ரிப் அப்படிங்கிறதுனால இது வந்து ரெகுலர் பங்க்காகவே மாறிடும் போல் இந்த ரூட்டில் போகும்போது. ஆனால் இவங்களை வந்து விடியல் எழுப்புறதும் கொஞ்சம் சிரமமான சங்கடமான விஷயம் கூட, அதுதான் கொஞ்சம் இதாகும். நாம் 3 மணிக்கு பிளான் பண்ணி அடுத்து ரெடியாகி வரத்துக்கு 4 மணி, எப்படியும் 4 மணி பிரச்சனை இல்லை. போன ட்ரிப்பில் 2:30 வந்து எழுப்பினோம். ஆனால் ரொம்ப சங்கடப்பட்டது பட்டிருந்தாலும் நம்மளுக்கு ஒரு இதாக இருந்துச்சு. ஆஹா, நம்ம பயணத்தோட இது ஸ்டார்ட் பண்ணிச்சு என்னென்னா இன்றைக்கி சந்தை போல, அதனால தான் இன்றைக்கி காலையில் இவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த ஏரியாவில். எல்லாம் நம்ம பந்திப்பூர் ஃபாரஸ்ட்லாம் போயிருக்கோம், ஆனால் யானைகளை அடிக்கடி கேப்சர் பண்ணோம். ஆனால் என்ன சொல்லிடுவாங்கன்னா, யானைகள்லாம் இங்கே இது பண்ணக்கூடாது, நிறுத்தக்கூடாது வண்டின்னு சொல்லிடுவாங்க. நமக்கு அதனால் ஒரு இது, பயம்னு சொல்ல முடியாது, ஒரு மரியாதை நான் செய்யக்கூடாது, நாமளே இதை பண்ண எப்படி அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். போன டைம் போனப்பெல்லாம் யானை ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கம் க்ளோஸ் போகும்போது யானை ஃபுல்லாக நம்மளுக்கு கவரப் கிடச்சிச்சு, அந்த சீட் போயிட்டு இருந்துச்சு. அடுத்து வரும்போதெல்லாம் யானை ஃபுல்லாக ஒரு 3 யானைங்க சாப்பிட்டு இருந்துச்சு. அந்த அதை பார்க்கும் பொழுது அது ஒரு ஒரு வித சூப்பரான ஒரு அனுபவமாக தான் இருந்துச்சு. நமக்கு அது பிடிச்ச ஒரு விஷயந்தான். பார்ப்போம். சரி, இது வந்து கோபுரம் இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருவோம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஃபுல்லாக இருட்டு பேசினாலும் கிளாரிட்டி ஒன்றும் கிடைக்காது, வீடியோட குவாலிட்டி குறையாதனால நம்ம வந்து விடிஞ்சு 6 மணிக்கு கரெக்டாக எங்கே இருப்போம்னா பனாரியம்மன் கோவிலான் இருப்போம். 6 மணிக்கு அங்கேருந்து அறுப்போம். வாவ், டாகீஸ் என்னப்பா வந்து உள்ளே பூந்துருவீங்களாட்டுக்குது, கொஞ்சத்தில் வந்து உள்ளே பூந்துருவோம். ஒன்று மிஸ் ஆகி வேணும் தான் இன்னொன்று அடுத்து உள்ளே வரப்பாக்குது. இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ. கூட அந்த வெயிட்டிங் இருக்காது, இங்கே பின்னாடி பாடுற பாருங்க, நல்லாயிருக்கும். நியூ இயர் கூட அந்த வெயிட்டிங் இருக்காது. இப்போ எல்லா வண்டியும் ரெடி ஆகிடுச்சு, எல்லா வண்டியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எல்லா வண்டியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த ஒரு மொமெண்ட், இப்போ கேட் ஓப்பன் பண்ணாலும் 6 மணி அடிப்பாங்க, 6 மணி ஷார்ப்பாக வீடியோ. அங்கே இதை நம்ம பாட்டி டிவி பாட்டி, இந்த பாட்டி நல்லா டிவிக்கு அங்கே வந்தால் டிவி அடிக்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யம். 6 அடிக்க ஆரம்பிச்சிச்சு, 6 மணிக்கு ஷார்ப்பாக அடிக்க ஆரம்பிச்சோன்னா கண்டினியூஸாக அடி விழுந்துட்டே தான் இருக்கும். 6 மணிக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா, அவ்வளோதான். வண்டி இந்த வைப் இருக்குல்ல, ஜிக் 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 எல்லா வண்டியும் ஸ்டார்ட் பண்ணிப்போம், ஆனால் மூவ் ஆகாது. அந்த ஒரு வைப் உங்கள் சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன், அது கேட்கறதே ஒரு ஒரு வித மாதிரி அருமையாக தான் இருக்கும். அது எப்படி ஆஃப் பண்ண இன்ஜினுக்கும் ஆன் பண்ணதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஆன் பண்ணிட்டாங்க. பைக் மட்டும் உள்ளே போயிடுச்சு, எந்த வண்டியும் உள்ளே போகல, பைக்குக்கு மட்டும்தான் வழி விட்டுருக்காங்க. இங்கே இன்னும் 6:30 காணும், என்ன ஒரு வண்டி மூவ் ஆகணும், அப்போ தான் 6:30. இந்த ஒரு மொமெண்ட் நீ கட் பண்ணவே போகிறதில்லை நம்ம. கர்நாடக வண்டி, பெங்களூர் டு கர்நாடகா பாருங்க, எத்தனை வண்டி நின்றுட்டுருக்குன்ட்டு, அத்தனை வண்டி அட்டா ஆரம்பிச்சிட்டாங்க. ஆ சூப்பர், அட்டி தூக்கு. என்ன ஆயில் நாத்தம் தான் நறுதிச்சு, டயர் தேஞ்ச நாத்தம். ஓ, நான் கவனிக்கவே பாருங்க, உளுந்ததுலேயே இது பெண்ட் ஆயிடுச்சு. உளுந்தம்ல அதில் பெண்டானது, இது அப்படி சாஞ்சிருக்கு. ஸ்டாண்ட் எடுத்தது ஸ்டார்ட் ஆகுமா, ஏன் ஸ்டார்ட் ஆகும், செம வளைவில் என்னப்பா ஆறுனாயப்பா, காதாண்டி கிளிக்கிறாங்கப்பா. அந்த வியூ பாயிண்ட் சீனியரே சூப்பராக இருக்குது, அந்த லைட்டிங்ஸ் மாதிரி வர்றது எல்லா வண்டிகளும் சேர்ந்துக்கிட்டு. ஆனால் நாம் அந்த மாதிரி இடத்துல இருந்து பார்க்க முடியாதே, இது வியூ கிடைக்காது அவ்வளோதான், க்ளோஸ். இது ஹில்ஸ்லாம் பார்த்துக்கிறேன், அந்த வியூ கிடைக்கும். இப்போ
ஹில்ஸ்லாம் பார்த்துட்டே போகிறோம்ல. இப்போ லெஃப்டில் வாய்ப்பு இல்லையா, அந்த அந்த சீனேரியை பார்க்கணும், அப்படி தான் பார்த்தாகணும். கிடைத்து விடுமா அந்த வாய்ப்பு? அதான் பாருங்கள், லைட்லாம் எரிஞ்சிட்டு வருது. நம்ம ஹில்ஸ் மேலே இருக்கிறோம், வண்டிங்க ஃபுல்லாக வந்துட்டு இருக்கா. அங்கிருந்து பார்த்தோம்னா லைட் வெளிச்சு வந்துட்டு இருக்காப்பா. என்ன வண்டிகிட்டே இருக்கு, தொடர்ந்து வண்டிங்க பண்ணி வந்துட்டே இருக்கு. இந்த இடம் வந்து ஒரு பெண்டா போச்சா, மேல கார் அடிக்கிற அடிக்கிறோம் உள்ள போயிடுச்சா. அம்மா டயர் நாத்தத்தை தாங்குற கெப்பாசிட்டிக்கணும், அப்போ மட்டும்தான் இங்கே சர்வே பண்ண முடியும். என்ன இது, எப்போ டயர் நாத்தமோ டயர் நாத்தம். டயர் நாத்தம் தாங்கலைன்னா ஒன்றும் முடியாது. வா ஏறக்கூடாது மகனே, ஏறக்கூடாது. ஏன்னா வண்டிங்கெல்லாம் கிறுக்குன்னு வந்துட்டு இருக்கோம், வளைவுன்னு போட்டிருக்கு போர்டு. அப்புறம் என்ன நீ கிறுக்குன்னு ஏறிட்டு இருக்கேன். இதை பார்க்கறது வாங்க பாருங்க, அங்கிருந்து வண்டிங்க அப்படியே த்ரூ லைட்ல வந்துகிட்டே இருக்கு. அங்கிருந்து அப்படியே த்ரூ வந்துட்டே இருக்கா இந்த பெண்டு. அடுத்துங்க இந்த டைம் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஏன் பண்ணா கண்டினியூட்டியாக வண்டியும் வந்துகிட்டே இருக்கும்ல. இப்போ இந்த டைம் ஓப்பன் பண்ணுற டைமு, மற்ற டைம்லாம் அவ்வளோ வண்டிங்க வருமானு தெரியாது. முட்டா சாஜிடுவார் போலப்பா சாமி, செமையாக ஓட்டுறாரு வண்டி. என்ன சொல்றது, ஒரு அந்த கைதி படம் பார்க்குற மாதிரி தான். இப்போ நம்மளை வந்து அட்டாக் பண்ணி போகிற மாதிரி போவார். அட்டாக் அட்டாக் பண்ணாலும் நாமளும் கேளுதான். இங்க ஒரு வண்டி இருக்கு, இந்த வண்டி தான் நல்லா ஏறி நிற்கும். நம்ம வண்டி இப்படி நிற்குதா, எப்படி நிற்க வேண்டிய நிற்குதா, நிலைமை ஏறிச்சு பாருங்க. நாமும் நம்ம வண்டியும் சாமி, லோடு ஃபுல் லோடு வண்டி. என்ன கட்டிங் போடுறாரு, சரி ஆரம்பம் போட்டு போகிறது நல்லா இருக்கு. ஒரு ஒரு ஆரணை போடுப்பா, இவர் போடலை, இவரும் போடுவார் கண்டிப்பா, இவரும் போடலை. பாருங்க வண்டி அப்படி மேலே போறது, இனி ஓட்டாக பண்ணி வளைவில் ஒன்று ஏறி ஒன்று இறங்கி தான் வரணும், அதனால தான் இது பண்ணுறாங்க. கடைசி பெண்டு இதில் தான் நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருது. இங்கே தான் பாருங்க, எப்போ சூப்பர் வி பெண்டில் இந்த ரைன் பஸ் முட்டிச்சு, முட்டிடுச்சு பஸ் முட்டிடுச்சு. ஹெவி டிரைவர் கடைசி வளைவு, செம வியூ பாயிண்ட். இந்த ஆறு போகுது, பெரும்பள்ளே ஓட ஆறு, வரட்டு பள்ளாறு, அங்கே ஒரு வளைவு பெண்டு தெரியுதா, அந்த பெண்டில் தான் நம்ம நின்று மட்டும் கொஞ்சம் நின்று நேரம் ஃபோன் பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே வந்துட்டோம் அப்படியே எங்கள் மேலே ஏறி. வண்டி ஏறலை அப்படின்னா கல் நீர் கல் வச்சு தான் ஏற்றுவாங்க, அந்த கல் வச்சு ஏறுற அந்த சீனியரியாஸ். நாம ரொம்ப டேஞ்சர்னு சொல்லிட்டு சூழல் இருக்கிறோம். வண்டி ஆறு அடிச்சுட்டாங்க நின்றுச்சு.
நார்னு அடிச்சிட்டாங்கன்னா நின்றுக்கும். அது இல்லாமல் ஏறுற வண்டிக்கு வழி விடுவாங்க, ஏன்னா ஏறுற வண்டி பிரேக் பிடிக்காம இதாக போயிருமோ. அதனால் போகிற வண்டிங்கெல்லாம் பிரேக் ரொம்ப பிடிச்சி பிடிச்சி தான் போகணும். ஏர் பிரேக் வேறு, சடனாக விட்டால் நிற்காது, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய நடக்கும். அதனால் பெரிய வண்டியை அந்த டர்னில் பார்த்துட்டு ஸ்பெண்ட்ரல் பஸ் பார்க்கும்போது குட்டியோண்டு தெரியுது, பெரிய வளைவாக இருந்துச்சு. பெரிய வளைவு அந்த வண்டிக்கு பத்தவே இல்லை, பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தவே இல்லை. ஆனால் அந்த ஸ்பெண்டர் பிளஸ் பார்க்கும்போது குட்டியோண்டுங்கிறதுக்கு அது மாதிரி என்ன சொல்கிறது, அது மாதிரி குட்டியோண்டு அது வச்சு நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. பெரிய வண்டியில் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு முடிவு எடுக்கிற சூழல் விட்டுறக்கூடாது. அதாவது நானே நான் இப்போ டிரைவர் அப்படின்னாலும் சரி, இல்லை ஆப்போசிட்டில் நான் டிரைவராக இருந்தாலும் சரி, ஆப்போசிட்டில் டிரைவருக்கும் ஒரு கிரிட்டிக்கலான சூழலை உருவாக்காத வரைக்கும் வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகாதுன்னு அர்த்தம். ஒரு கிரிட்டிக்கலான சூழலை உருவாக்கிட்டோம்னா வண்டி ஆக்சிடென்ட் ஆகிரும், அவ்வளோதான் கான்செப்ட். கடல் மட்டத்திலிருந்து 1,105 கிலோமீட்டர் நோ பிளாஸ்டிக் திம்பம். இங்கெல்லாம் ஃபாரஸ்ட் செக்யூரிட்டி தானே பார்த்தோம்னா யானைகள் கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும். அந்த மாதிரியே நடந்தது ஃபாரஸ்ட். ஒரு டைம் யானை துரத்துறன்னு துரத்தி இருந்துச்சு பாருங்கள், அது இன்னும் நல்லா இருந்துச்சு. யானை ஒரு டைம் அது வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், பண்ணலை. அது பண்ணிட்டேனான்னு தெரில, பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஷார்ட்ஸில் பண்ணேன்னாட்டுருக்கு. யானை துரத்துது, கரும்பு மேலேருந்து கரும்பு சக்கை எடுத்து போட்ட உடனே இதுவாயிருச்சு. கரும்பு மட்டும் போடாமல் இருந்தால் மொத்தம் லாரி சாச்சிருக்கும் யானை. அது என்னென்னா ஒரு இதை இழுத்துச்சுனாலுமே கயிறு கட்டிருக்கு, அதே ஒரே பொட்டி மாதிரி கட்டியிருக்கோம்ல, இழுத்தா டப்புக்குன்னு எல்லாம் மொத்தமாக வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அவர் எடுத்து போட்டார் உஷாராக, மேலே ஒரு 10 கட்டு எடுத்து வச்சுருந்தாங்க, தூக்கி ஒன்று போட்டார், அசாம் போயிருச்சு யானை, இல்லைன்னா அவ்வளோதான். என்னப்பா மலை வழிகளில் வேகத்தடையா, இது போட்டால் தான் சமாளிக்க முடியும்னு போட்டுவிட்டாங்களோ. இந்த லிவர் வேற இதாகிடுச்சு, ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. பிரேக் லிவர் இதெல்லாம் நான் கண்டுக்கல, அடுத்து ரிட்டன் தூக்கி வச்சு தூக்கிட்டேன்னா அவர் இப்போ தான். நானும் பாதி வரைக்கும் எதுவுமே கண்டல, பாதியில் என்னடா லிவர் ஒரு மாதிரி பெண்டாக இருக்குது, கை இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு, நார்மலாகவே இல்லையே அப்படின்னு பார்த்தா இப்போ நார்மலாக தான் இருக்குது. பட் என்ன அது கொஞ்சம் பெண்டாக இருக்குது, சிங்கவால் போட்ட மாதிரி. முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி போயிட்டுறது நல்லது. ஏன் அப்படின்னா எப்பா இறங்கலைன்னா ஆளை மலத்திடுவாங்கப்பா சாமி. இந்த இடம் இப்படி இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு, இல்லைன்னா அவ்வளோதான் தான் போவாங்க. 30, 20, 30 தான் போகிறாங்க. இது நாமளும் அதான் போயிட்டுருக்குறோம். ஆனால் இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாதுகாப்புக்கு இடம், ஒரு பாதுகாப்பு தான் 20-30 போகிறது. அப்படியே நமக்கு நான் ஏ மான் 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 புள்ளி மான் குட்டியே, ஏதாவது ஒரு குட்டி மான், புள்ளி மான் புள்ளி மான் குட்டி யானை. இதோ பாருங்கள் யானை செல்கிறது, எலிஃபண்ட் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா யானை. வாவ் யானை என்ன பாறை மாதிரி இருக்குது. இன்னும் எத்தனை வண்டி சீறி பாய்ந்து கொண்டு இருக்கிறது, நாம் சீறி பாயலாமா? மானு யானை எல்லாம் இருக்குதுப்பா. அவங்களாம் அடிச்சு அடித்தருந்து அடிட்டு போவாங்கப்பா, ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு ரூட்டு பிள்ளைகள் போகிறதுக்கு, ஓகேவா? நம்ம கொள்ளைகள் ஒன்றும் போக போகிறதில்ல, அதுவும் ஒரு ரூட்டு. இங்கெல்லாம் வண்டி எங்கேயுமே நிறுத்தக்கூடாது, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. அதனால் வண்டியை நிறுத்துறது நிறுத்தவே கூடாது வண்டியை, அந்த மாதிரியான இடம் அது. அதனால் ஏன்னா யானைங்க மான் புலி கடத்தி சிறுத்தைங்களாம் இருக்குன்றாங்க. சிறுத்தைங்க இருக்கிறதுக்கு சிறுத்தைங்க இருக்குது இருக்குது, நான் ஏன்னா நிறையா இதில் பார்த்துருக்கேன், நம்ம இதுலேயும் போட்டிருக்காங்க. அபிஷியலாக சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் அந்த இதுலேயே சேனல்லையே வச்சுக்கேன், போட்டிருக்காங்க சிறுத்தை நடமாட்டம் இருக்குது அங்கே இருக்குன்ட்டு. ஏன்னா கோயம்புத்தூரில் அட்டாக் பண்ணதுன்னு ஒரு நாள் வேண்டிய பகுதி, பாதுகாக்கப்படும் பகுதி. அதனால் இது கொஞ்சம் ரிஸ்கி ஜோன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்கள் வீடுலாம் இருக்குது, ஏதாவது வீடு சொந்த வீடு கட்டியிருக்காங்க, ஆளுங்க இருக்காங்க, எல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க. அதனால பெரிய பெரிய கிராமம்லாம் இருக்குது, கர்கக்கண்டி
அதுன்னு கிராமம்லாம் நிறைய இருக்குது. இது ஹாசனூர், ஹாசனூர் பகுதி. அப்படி கேட்கலாம் கொஞ்சம் இதுக்கப்புறம் கண்டிப்பாக நிறைய யானைகளை பார்க்குற இடம். ஒரு யானை ரெண்டு யானையில் நிறைய யானை பார்க்குற இடம். அதாவது காலையில் வந்து இது யானைகள் துரத்தாது, ஈவினிங் டைம் தான் துரத்தும். காலையில் குட்டிங்களுக்கு கிட்டிங்களை ஏதோ ஒரு சீண்டிட்டா மட்டும்தான் துரத்தும், மற்றபடிலாம் யானைகள் துரத்தாது. அதிகாலையில் யானைகளை பார்த்துக்கலாம், ரசிச்சுக்கலாம், ஆனால் துரத்தாது, அதனால் பிரச்சனை இல்லை. அதை துன்பு வனம் விலங்கை துன்புறுத்தினா மட்டும்தான் அது வந்து நம்மளை துன்புறுத்தும். புலி சிறுத்தைலாம் இருக்கிற ஏரியான்றதுனால தான் அந்த மாதிரியான இடம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து லாங்காக வெட்டி விட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து அதாவது நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ வந்து அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா அது போகும்போது நான் போய் அடிச்சிடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது இல்லை. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வைக்காது. மற்றபடியெல்லாம் இது க்ளீன் பண்ணுறதுக்கான காரணம் இதுதான், இவ்வளோ தூரம் க்ளீன் பண்ணால் தான் அது கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்காக வனவிலங்கு வருது ரோடை கிராஸ் பண்ணது அப்படின்னா இங்கேருந்து போகிறவங்களுக்கும் தெரியும், இப்படி போயிட்டுருக்கவங்களும் அட்டாக் பண்ண வருது அப்படின்றதும் நல்லா தெரியும். இந்த இடத்துல இது நாம் நிறுத்தி போய்க்கிறதும் வண்ணம் ஐயா இது விலங்குகள் போகுது நாம் நிறுத்திக்கிறதும், விலங்குகள் இருக்குன்றதுக்கு நாம் நிறுத்திக்கிறதும், அதுக்காக விலங்குகள் பாதுகாப்பு ப்ளஸ் நம்ம பாதுகாப்புக்காக தான் இந்த மாதிரியான ரொம்ப அங்கே க்ளீன் பண்ணுறது. ஃபாரஸ்ட் ஃபுல்லாக ரிசர்வ் ஃபாரஸ்ட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் இதுதான். யானை சாணி இருக்குது நைட்டு போட்டது, அதோட ஈரம் தான், அதாவது எப்போ போட்டுச்சு அப்படின்றது அதோடய ஈரத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு நைட்டு போடுறது இப்போ காலையில் யானை சாணி வந்து அதுன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சோமா, ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்ன்றது உடச்சி பார்த்தா தான் தெரியும். யானை சாணி எடுத்து அப்படியே உடச்சி பார்த்தோம்னா அதோடைய ஈரம் பார்த்து வச்சு கண்டுபிடிப்பாங்க. எனக்கு கொஞ்சம் தெரியும் லைட்டாக, எனக்கு நல்லா பளிச்சுன்னு இது இன்றைக்கி போட்டது அப்படின்னு மட்டும்தான் தெரியும். மற்றபடியெல்லாம் செக் பண்ணிலாம் பார்த்தா ரெண்டு நாள் மூணு நாள் ஏழு நாள். எங்கள் தாத்தனை அசால்ட்டாக சொல்லுவார், எங்கள் தாத்தா வந்து இந்த சாணி இது எத்தனை நாள் ஆயிருக்குடா, ஏ யானை சாணி யானை இந்த இலையிலே போயிருக்குடா, நாளைக்கு இந்த இலையை தானே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் உஷாராக இருங்கடா அந்த மாதிரிலாம் சொல்லுவார். அதனால் நமக்கு அவ்வளோ அனுபவம் இல்லை, சும்மா ஏதாவது தெரிஞ்சத்து விட்டு அடிக்க வேண்டியதான். வா என்னப்பா கார் இந்த வேகம் போயிட்டுருக்கு, அப்போ நம்ம காரை ஃபோக்கஸ் பண்ணலையா. ஊரே அவளை பார்த்தா வாடா எவட்டாத பாட்டை மற்றக்களை ஏற்றி விட்டான் Bloody rascals. இது அனுபவிக்கிறதுக்கு தான், இது வண்டி ஓட்டதே ஒரு பெரிய மெடிடேஷன் தான்றாங்க. எனக்கு ஒன்றும் தெரியல, இது மெடிடேஷன் மாதிரி தெரியல, அது மெடிடேஷன் மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் நாலு மணிக்கு அணிஞ்சு பேர் ஒரு மைண்டு எப்போ கேனா அப்படியே பிடிச்சிருக்கோம் தூக்கம், தூக்கத்துலேயே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், கண்ணை மூடிட்டு அப்படியே வண்டி போயிட்டுருக்கு. இது எங்கேன்னு வேகத்தடி இதான மட்டும்தான் அது சேர்க்கான தெரியுது, ஒவ்வொரு வண்டி இங்கே போயிட்டுருக்குறா நேராக விடுறா அப்படின்ட்டு. எதுவுமே ஆகலை, ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அப்படி தான் ஓட்டிட்டு வந்தேன், கண்ட்ரோல் இல்லை. இப்படி முடிச்சு பார்த்தா அது எதுவும் இங்கேயோ போயிட்டுருக்கு, ரோட்டில் போயிட்டுருக்கு, அது சுய நினைவை இழந்து இது போயிட்டுருக்கு. நான் அதனால் அந்த மாதிரி வண்டி போயிட்டுருக்கு, என்னடா இது இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு ஒரு 10 கிலோமீட்டரில் வந்து சத்தியமங்கலத்தில் நிறுத்தி ஒரு டீ சாப்பிடலாம் அப்படின்னு நிறுத்தினேன், தூக்கம் போயிடுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு டீயை சாப்பிட்டு ஒரு ஸ்வீட் எடுத்து அதை ஸ்வீட் எடுத்து வாயில் போட்டேன், ஓகே அப்படின்ட்டு அது மேலே தான் கொஞ்சம் நார்மலாக ஆணுச்சு. எப்பா அவ்வளோ கஷ்டமாகி போச்சு, கஷ்டம்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன வண்டி புட்டு போயிட்டுருக்கு, 60-70 போயிட்டுருக்கு வண்டி, ஆனால் நம்ம நேராக போயிட்டுருக்கு, நல்லா தான் போயிட்டுருக்கு, ஆனால் கண்ட்ரோல் தெரியல. ஆப்போசிட்டில் அந்த இது வந்தாலும் சரி இது வந்தாலும் அது என்னன்னே தெரியல. அதனால் இந்த ஃபாரஸ்ட்